வணக்கம் வியூவர்ஸ், இது நம்ம மிஸ்டர் தமிழ் நகரேஷன். திரைப்பட உலகத்தில் ஒரு கோல்டன் ஸ்டாராக திகழ்ந்துட்டுருக்க ராஷ்மிகா மந்தனாவை பற்றி பார்க்கலாம். நடிப்பிலையும் மாடலிங்லேயும் இருக்கிற ராஷ்மிகா மந்தனா 5 April 1996 பிறந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், உள்ளே போகலாமா? வாருங்கள், செல்வோம். ராஷ்மிகா மந்தனா கன்னடம் மற்றும் தெலுங்கில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிட்டு வராங்க. சூர்யானா இல்லைனா ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூர்யானாக்கு நடிப்பின் நாயகன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும், ரஜினிகாந்த்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லமாக கொண்டு வராங்க. அந்தமாரி ராஷ்மிகா மந்தனாவுக்கு கன்னட ஊடகங்களும் கன்னட திரையக ஊடகங்களிலும் கன்னடா கிரேஸ் அப்படின்னு ஒரு பட்டம் இல்லை ஒரு பேராக வச்சு கூப்பிட்டுட்டு வராங்க. ராஷ்மிகா மந்தனா பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடம் நார்மலாக பார்த்தனா கூட அதிகம் சம்பளம் பெற்றுட்டு இருக்க நடிகைகளை ராஷ்மிகா மந்தனாவும் இடம் பெற்றிருக்காங்க. ஒரு பப்ளிக் ஸ்கூல், கர்நாடகாவில் இருக்க பப்ளிக் ஸ்கூலில் அவங்க படிச்சிருக்காங்க. மைசூர் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியான சைக்காலஜியாக படித்து முடிச்சிருக்காங்க. ரமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதில் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக முடிச்சிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, மதன் மந்தனாக்கும் சுமன் மந்தனாக்கும் மூத்த மகளாக பிறக்கிறாங்க. மூத்த மகள்னு சொல்லிட்டு கூட வேறு யாராவது பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் பிறந்திருக்காங்க. ஆனால் அப்படின்னு ஒரு குட்டி தங்கச்சி ராஷ்மிகா மந்தனாங்க இருக்காங்க. இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் சிமின் மந்தனா. இங்கிலீஷுக்கெல்லாம் கனவு கண்ணியாக இருக்க ராஷ்மிகா மந்தனா ரக்ஷித் செட்டி கூட எங்கேஜிட்டே இருக்கு. July 3, 2017. ராஷ்மிகா மந்தன் எப்போ அறிமுகம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2016 கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு கன்னடத்தில் அறிமுகமாயிருக்காங்க. மந்தனா 2016 அறிமுகமாயிருந்தாலும் வணிக ரீதியாக, அதாவது ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டபிள் மூவி 2017 தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாகவே கிடச்சிருக்கு. வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அஞ்சனி புத்ரா மற்றும் சமகா அப்படின்ற படம் தான் அவங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே சம்பாதிச்சு கொடுத்தது கன்னட திரையுலகில் சொல்லலாம். 17 கன்னட திரையுலகத்தில் மாஸ் காட்டின ராஷ்மிகா மந்தனா 2018 தெலுங்கில் அறிமுகமாகறாங்க. எதில் அறிமுகமாகறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாலா அப்படின்ற காதல் நாடகத்தில் அறிமுகமாகறாங்க ராஷ்மிகா மந்தனா ஃபஸ்ட்டு தெலுங்கில். 2018 தெலுங்கு நாடகத்தில் அறிமுகமான ராஷ்மிகா மந்தனா அதே வருஷத்தில் கீத கோவிந்தம் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்து வசூல் ரீதியாக சமைட்டு கொடுத்தாங்க தெலுங்கில். தெலுங்கில் ராஷ்மிகாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் உருவாகிறதுக்கு இந்த கீத கோவிந்தம் படம் அதிக அளவில் உதவி இருக்குது. யாராக இருந்தாலும் முதல் படிக்கட்டு, அதாவது ஸ்டார்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ராஷ்மிகா மந்தனாவுக்கு எது உருவாக்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் அண்ட் கிளியர் அப்படின்னு ஒரு பிராண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிராண்ட் தான் ராஷ்மிகா மந்தனாவுக்கு, ராஷ்மிகா மந்தனாவே ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு வந்தது இந்த க்ளீன் அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லுவோம். 2012 புதிய முகமாக க்ளீன் அண்ட் கிளியர் அப்படின்ற ஒரு பிராண்டில் அறிமுகமான ராஷ்மிகா மந்தனா. ஆனால் அது மட்டுமே இல்லாமல் அந்த பிராண்ட் க்ளீன் அண்ட் கிளியர் பிராண்டுக்கே பிராண்ட் அம்பாஸ்டரும் ஆனாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்த இன்டர்வியூவில் ராஷ்மிகா மந்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2012 போட்டியில் கலந்து கொண்டிருந்த ராஷ்மிகா மந்தனா அவரோட ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. காலேஜில் நடத்தப்பட்ட டான்ஸ் காம்படிஷனில் கலந்துருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. அதில் எடுத்த புகைப்படத்தை தான் கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு படத்தோட குழுவினர் பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகா கிட்ட போயிட்டு உங்களால் படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு அவங்கள போய் அணுகியிருக்காங்க. இருந்தான் ராஷ்மிகா மந்தனாவுக்கு படத்து மேலே அதிக ஈர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை கூட அதிக அளவில் போச்சு அப்படின்னு சொல்லலாம். தர்ஷனா அப்படின்னு கன்னட திரைப்படம் 2019 வெளியே இருக்கு. வெளியே ரசிகர்கிட்ட அதிக வரவேற்பையும் புகழையும் 2019 இம்ப்ரெஸ் ஸ்டெப் ஸ்டெப்பாக இம்ப்ரெஸ் ஆகியிருக்கு. அந்த படம் வெளியே 5 நாளில் கோடிக்கணக்கான துட்டை பார்த்துருக்காங்க. துட்டு மட்டும் பார்த்தது இல்லாமல் புகழையும் பேரையும் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் கிட்ட ராஷ்மிகா மந்தனாவை கொண்டு சேர்த்துருக்கு. 18 crore தயாரித்த அந்த படம் கர்நாடகாவில் சில தேட்டரில் 100 நாள் வேற ஓடி இருக்கு. 2019 விஜய் தேவகாண்டாவோட நெக்ஸ்ட் மூவி நடிச்சிருக்காங்க ஜோடியா. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள தோழர். இந்த படத்தில் ராஷ்மிகாவும் விஜய் தேவகாண்டாவும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியேனி அந்த அளவுக்கு ஒரே அளவில் வசூல் ரீதியாகவும் புகழ்லையும் போயிட்டு இருந்த ராஷ்மிகா மந்தனாக்கு ஒரு டவுனில் கொடுத்த படம் இந்த படம்னு கூட சொல்லலாம். ரசிகர்கிட்ட ஒரு நல்லால அப்படின்ற பேரையும் இந்த படம் ராஷ்மிகாவுக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் ஃபெயிலியரையும் சந்திச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. இதில் ராஷ்மிகா மந்தனாவும் மகேஷ் பாபுவும் ஜோடியாக நடித்த படம் சரிலிரு நிக்கவாரு அப்படின்ற ஒரு படம் செம ரீச் குத்துது ராஷ்மிகா மந்தனாக்கு. கீழே இந்த ராஷ்மிகா மந்தனாக்கு நடுவில் ஸ்டேஜ் இல்லாமல் அப் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடுச்சு இந்த படம். சினி இண்டஸ்ட்ரியில் கோல்டன் ஃப்ளவராகவே ராஷ்மிகா மந்தனா வாழ வந்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா அதிக அளவில் ஃபெயிலியரோட சக்ஸஸ் ஆன மூவி அதிகமாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் டு பில்லியன் அப்படின்னு சொல்லலாம் ராஷ்மிகா மந்தனாவை. ராஷ்மிகா மந்தனாவை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னு அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக கேட்க முடியாது நான் உங்ககிட்ட.
பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அந்த லைக்கை வச்சு நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும்னா நம்ம மிஸ்டர் தமிழ் டெக்ரேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல் அதாவது நான் தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து மொபைலில் இல்லை லேப்டாப்பில் விடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தமிழ் டெக்ரேஷன்ஸ் குமரன். பாய்.